ஆவே ஆமென் ஆமென் அல்லேலூயா. இந்த நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:9 நாம் வாசிக்கும்படி பார்க்கும் பொழுது, இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்த வார்த்தை, இந்த வார்த்தையை பார்த்து நாம் இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்து இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தரும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மாதத்தில் ஆகும் என்கிற வார்த்தையில் நாம் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஆகும், இன்றைக்கி கூட பல காரியங்கள் வேதாகமத்தில் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகும், அவரால் முடியும். இது யாரால் முடியும்? அவரால் முடியும். யார் நடத்த முடியும்? அவரால் முடியும். யாரால் இதை செயல்படுத்த முடியும்? அவரால் செயல்படுத்த முடியும். இதை விசுவாசிக்கணும். ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும். அந்த பாட்டு பாடுவோம், ஆகும் உம்மால் எல்லாமே ஆகும் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை அதிகமாக நாம் பாடுகிறோம். அதுபோல் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல ஆகும். ஆண்டவருடைய வசனம் இதுதான் சொல்லுகிறார். இந்த ஜூலை மாதத்தில் அவர் எதை உங்களுக்கு சொன்னாரோ அதை அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் கட்டளை இடுகிறது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகிறது. இன்றைக்கி கூட சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 ஆண்டவர் செய்த காரியத்தை வேதாகமத்திலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1:29:12 வாசிக்கும்போது, 1:29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 7 மாதத்தில் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் வேணும், நான் காத்திருக்கிறேன். இதை யார் எனக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு கூட இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை என்ன பண்ணுவேன், என் கரத்தினாலே உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரால் ஆகும்? என் தேவனால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அறிக்கை செய்யணும், என் தேவனால் என்னை மேன்மைப்படுத்த முடியும், என் தேவனால் என்னை தகுதிப்படுத்த முடியும், என் தேவனால் எனக்கு நல்ல ஒரு வேலை தர முடியும், என் தேவனால் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுக்க முடியும், என் தேவனால் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தர முடியும், என் தேவனால் என்னை சகலவற்றையும் செய்து முடிக்க தேவனால் முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது, நமக்கு கணம் தேவைப்படுகிறது. எனக்கு இந்த கணத்தை யார் கொடுக்க முடியும்? ஆங்கிலத்தை பார்க்கும்போது கணம் என்று சொன்னால் ஹானர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹானர், இந்த ஹானர் யார் தர முடியும்? ஒரு விஐபி மத்தியில் நம்மளை ஹானர் பண்ண யாரால முடியும்? நாம் நிச்சயமாய் நம்மளால நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் கரம் உங்களை மேன்மைப்படுத்தும், அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். எந்த காரியத்தில் நீங்கள் மேன்மை அடையாமல் இருக்கிறீர்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் இந்த மாதத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலவீனமாக எதிலெல்லாம் இருக்கிறீங்களோ அதிலே தேவன் உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்துகிற தேவன், வீணங்களிலே உங்களை பலப்படுத்துகிறவர். எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், இந்த மாதம் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். எப்படி மேன்மைப்படுத்துவார்னா, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், இந்த பூமியை ஆளுகிறவர் அவர் தான், சமுத்திரத்தை ஆளுகிறவர் அவர் தான், இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்குற எல்லாவற்றையும் ஆளுகிறவர் ஆண்டவராகிய தேவன். அவர் நம்மை ஆளுகிறவர், நம்மையும் அவர் தான் ஆளுகிறார். நாம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கா, நாம் அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை ஆளுகை செய்வார் என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு என்ன தருவார்னா, சத்துவமும் வல்லமையும் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள், அவர் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்ல
வல்லமையும் உண்டு. அப்போ சத்துவனா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருவார், வல்லமை இல்லாதவனுக்கு வல்லமை தருவார், பலன் இல்லாதவனுக்கு பலன் தருவார், ஐஸ்வர்யம் இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், கனம் இல்லாதவனுக்கு கனத்தை கொடுப்பார், புகழ்ச்சி இல்லாதவனுக்கு புகழ்ச்சியை தருவார். இதெல்லாம் யாரால் ஆகும்? என் தேவனால் ஆகும், கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார், ஐஸ்வர்யம் தருவார், கனம் தருவார், அது மாத்திரம் இல்லை உங்களை ஆளுகை செய்வார், அதுக்கப்புறம் உங்களை கரத்தில் என்ன பண்ணுவார், அவர் கரத்தினால் உங்களை சத்துவத்தினாலே நிரப்புவார். சத்துவனா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னை தேவன் சத்துவப்படுத்துவார், சத்து உண்டாக்குவார். அல்லேலூயா ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், எனக்கு பூஸ்டேஜ் பண்ணுவார், என்னை பலவீனங்களில் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா நான் நடந்து போகும்போது சோர்ந்து போக மாட்டேன், நான் வாழ்கிற போது சோர்ந்து போக மாட்டேன், நான் வியாதியில் படுக்க மாட்டேன், ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தாங்க, எனக்கு கனம் தாங்க, எனக்கு எல்லா பொருள் தேவைகளை சந்தியும், என்னுடைய அன்றாட தேவைகளை சந்தியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்மை அவர் ஐஸ்வர்யத்தினாலே கனத்தினாலே அவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார், நம்மளை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 28:1 அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 9:23 வாசிக்கும் போது, மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாருக்கு கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு. யாருக்குள்ளே விசுவாசம் இருக்குதோ, யார் தேவனை நம்புகிறார்களோ, தேவனை யார் ஆராதிக்கிறார்களோ, தேவனை மட்டுமே நம்புகிற பொழுது அவனுக்கு எல்லாமே ஆகும். அல்லேலூயா. அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், அவனுக்கு கனம் கிடைக்கும், அவனுக்கு புகழ்ச்சி கிடைக்கும், அவனுக்கு மேன்மை கிடைக்கும், அவனுக்கு உயர்வு கிடைக்கும், அவனுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். என்னைக்கு ஒரு வேளை ஐயா நான் எப்படி ஐயான்ற ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஐஸ்வர்யத்தை தருவார், கனத்தை கொடுப்பார், எல்லாவற்றிலும் பாருங்க, இந்த வசனத்தில் எல்லாமே இருக்குது. ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்குது, அது மாத்திரம் இல்லை சத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார், வல்லமையை குறித்து பேசியிருக்கிறார். அவர் நம்மை சத்துவப்படுத்துவார், பலப்படுத்துவார், அது மாத்திரம் இல்லை மேன்மைப்படுத்துவார். நமக்கு சத்துவமும் பலனும் வந்துட்டா நமக்கு தானாக பலன் வந்துடுங்க. அல்லேலூயா. சத்துவமும் அந்த வல்லமையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா நமக்கு தானான மேன்மைகளை கர்த்தர் கொடுத்து விடுவார். அதனால் கலங்காதீர்கள். அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால், இதில் உன்னால் விசுவாசிக்க முடியுமா? எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, இதெல்லாம் அவ்வளவு தான், ஒன்றும் செய்ய முடியாது, உன் வாழ்க்கை அவ்வளவு தான், உன் வாழ்க்கையில் அவ்வளோதான், நீ நொந்து போக வேண்டியது தான், இப்படியே தான் வாழ்ந்தாகணும், உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது, உனக்கு உறவு இல்லை, நண்பர்கள் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உனக்கு விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும், எல்லாம் நடத்துவார், எல்லாம் தருவார். அப்படின்னா இந்த ஆகும் என்ற வார்த்தை எதற்கெல்லாம் பொருந்தாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் பொருந்த வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் உனக்கு பொருந்தாதோ, இதெல்லாம் ஆகுமா ஆகுமா, எதுக்கெல்லாம் உங்களுக்குள்ளே மனசில் கேள்வி வருதோ, இது ஆகுமா அது ஆகுமானா நிச்சயமாய் ஆண்டவரால் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் ஆகாது, உங்களால் ஆகாது, உன் உறவு நாள் ஆகாது, உன் சொந்தத்தினால் ஆகாது, இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது காரியத்தை பார்க்கும்போது, மார்க் சுவிசேஷம் 1:40 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி கொண்டான். பாருங்க, ஒரு குஷ்டரோகி வியாதிப்பட்டவன், இருக்கிறதுலே மோசமான வியாதி அந்த நாட்களில் குஷ்டரோகம்தான். அந்த குஷ்டரோகத்துக்கு மருந்தும் கிடையாது, அந்த வியாதிக்கு எந்த விதமான சேவையும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு விதமான நாற்றம் அடிக்கும், ஒரு விதமான தண்ணீர் வடியும் அந்த புண்ணில் இருந்து, அதனால் அவங்கள ஊருக்கு புறம்பே வைத்திருப்பார்கள் அந்த குஷ்டரோகிகளை. இன்றைக்கும் பல இடங்களில் குஷ்டரோகிகளை ஊருக்கு புறம்பே தான் வைக்கிறாங்க. கத்திரிக்கு சோத்திரம். ஆனால் பாருங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் இயேசுவை நோக்கி வரும்போது, ஒதுக்கப்பட்ட மனிதன் குஷ்டரோகி அவன் வியாதியோடு இயேசுவை தேடி வந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே முழங்கால் படிட்டு. எப்படி பாருங்கள், வியாதி உள்ளவன்
முழங்கால் படிட்டு, அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுகிறான், கேட்குறான், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பலவீனத்தில் பயங்கரமான மோசமான பலவீனம் வியாதி என்பது அந்த குஷ்டரோகத்தை குறித்து அந்த நாட்களில் பார்த்தோம். அந்த குஷ்டரோகியே வந்து என்ன பண்ணுறார், அந்த பலவீனத்தில் இயேசுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவர் கேட்குறார். இன்றைக்கி நம்ம திருச்சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், பலவீனம் ஒன்றும் இல்லாத பலவீனத்துக்கே பலவீனம் சொல்லி முழங்கால் படிட முடியல, முட்டி போட முடியல, கஷ்டப்படுறாங்க. ஆண்டவராகி கத்திருக்கிறார், அவர் முன்பாக நீங்கள் முழங்கால் படிட்டு அவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் சுத்தமானா என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு குஷ்டரோகி கேட்டது போல, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இந்த காரியங்களை எனக்கு செய்து தாங்க, முடித்து தாங்க என்று கேட்பீர்களானால் நிச்சயமாய் தேவனால் அதை செய்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகிக்குள்ள ஒரு தாழ்மை, அந்த குஷ்டரோகிக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு. குஷ்டரோகி தேவனை தேடினான், குஷ்டரோகி அந்த பலவீனத்தில் ஜெபம் பண்ணினான், குஷ்டரோகி முழங்கால் படிக்கிட்டான், குஷ்டரோகி யாரும் கேட்காததை கத்தரிடத்தில் கேட்டான். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்க வேண்டிய விஷயத்தை இயேசு கிட்ட வந்து கேட்டான். என்ன கேட்டான், என்கிட்ட பணம் இல்லை, உமக்கு சுத்தமாயிருந்தால் என்னை சுத்தமாக்குங்க, இந்த நோய் தீர உமக்கு சுத்தமாயிருந்தால் என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். என்றைக்கும் கூட நம்மக்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவும் இல்லை, வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை அப்படி என்று நீங்கள் யோசித்தாலும், இயேசுவை நோக்கி முழங்கால் படிட்டு கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாக குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினவர், எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னவர், இன்றைக்கி நம்மையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி குஷ்டரோகம் மாறுச்சு அப்படிலாம் நமக்கு சந்தேகம், அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் வசனம் பைபிள் சொல்லுகிற பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, இயேசு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல, அவர் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொன்னால் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். அப்போ அவர் சொல்லிட்டார், எதை சொன்னார், கடந்த 6 மாதங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தையும் உங்களுக்கு அவர் செய்து முடிப்பார். காலதாமதம் ஆகாதபடிக்கு அதை செய்து முடிப்பார். உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல், நீ தேவனை தேடுகிறது, தேவனை ஆராதிக்கிறது, அந்த குஷ்டரோகி முழங்கால் படிட்டு அவன் கேட்டான் அல்லவா. இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரை முழங்கால் படிட்டு கேட்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியமாக எப்படி ஆகும் என்று சொன்னால், தேவனால் ஆகும். ஆண்டவர் சொல்லுகிற யோவான் 3:9 வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3:9 அவர் நிக்கோதேமை பார்த்து, அவர் அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்று கேட்டான். பாருங்கள், ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அந்த மனுஷன் வந்து பெயர் வந்து நிக்கோதேம், பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளே ஒரு சந்தேகம், அவருக்குள்ளே ஒரு கேள்வி. அவர் எப்படி கேட்குறாரு, இது எப்படி ஆகும், எதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார், அவன் எதை குறித்து கேள்வி கேட்குறான்னு சொன்னால், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொன்னார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3:9. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் சொன்ன காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த 3வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், 3வது வசனத்தில், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இது எப்படி ஆகும்னு. ஒரு மனுஷன் கேள்வி கேட்குறான், எதுக்காக கேள்வி கேட்குறான், மறுபடி பிறப்பதை குறித்து. இங்கே ஆண்டவர் சொல்கிறது ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவினாலும் பிறக்கணும். ஜலத்தினால் பிறப்பது என்னென்னா, ஞானஸ்தானம் எடுப்பது ஜலத்தினால் பிறக்கணும். 2வது, ஆவினால் பிறக்கணும். ஆவினா பரிசுத்த ஆவினால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை பிறக்க செய்கிறார்,
புதிய குழந்தையை போல பிறக்க செய்கிறார். அவர் நம்மை புதிய காரியங்களுக்கு நேராய் நம்மை அவர் உருவாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. உடனே இந்த மனுஷனுக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி பிறக்க முடியும்? ஒரு மனுஷன் ஒரு வாட்டி தான் பிறக்கணும். எப்படி அம்மா வயிற்றில் மறுபடியும் ஒரு வயசாயிட்டான், அந்த மனுஷன் எப்படி ஒரு தாய் வயிற்றில் மறுபடியும் பிறக்க முடியும்? அப்போ ஏ ஆண்டவர் சொல்கிறாரு, இது கூடவா உனக்கு தெரியாது? எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிற, அறிவாளியாக இருக்கிற, நான் சொன்னது ஆவிலையும் ஜலத்திலையும் பிறக்கணும். அல்லேலூயா. முதல் காரியம் சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காதவன். அல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் எது? பரலோகம். அப்போ பரலோகத்தை காண வேண்டும் என்று சொல்லி யார் விரும்பினாலும் இந்த ரெண்டு காரியத்தில் அவங்க செயல்படலை சொன்னால் அவங்களால பரலோக ராஜ்யத்துக்கு காணவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சிலருக்குள்ள ஆவியானவருடைய பிறப்பு இருக்கும், ஆனால் ஜலத்தில் பிறந்திருக்க மாட்டோம். சில ஜலத்தில் பிறந்திருப்பாங்க, ஆவியில் பிறந்திருக்க மாட்டோம். ஆனால் ரெண்டு பிறப்பு நமக்கு தேவை. ஜலத்திலும் பிறக்கணும், ஆவிலையும் பிறக்கணும். ஒரு மனுஷன், பழைய மனுஷன் ஜலத்தில் மூழ்கி புதிய மனுஷனாய் பிறக்கணும். அடுத்தது அவன் பரிசுத்த ஆவியில் பிறக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கி வரணும். அதுதான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, ஆவியில் நிரம்பி துதிக்கிறது, அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை ஆராதிக்கிறது. இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களை இந்த இரண்டு விதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஆவியில் பிறவாதவர்களை பரிசுத்த ஆவினாலே கர்த்தர் உங்களை தொட்டு நிரப்புவாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்போ மாம்சத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்கெல்லாம் மாம்சத்தில் பிறந்துருக்கிறாங்க, இன்னும் ஆவியில் அவங்கெல்லாம் பிறக்கலை, ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வரலை. அதனால தான் ஐயோ என்னால் எப்படி எழுந்து வர முடியும், நான் எப்படி ஆண்டவரை தேட முடியும். இன்னும் அவங்களுக்குள்ள மாம்ச ஓட்டம் தான் ஓடிட்டுருக்குதே தவிர மாம்சத்துக்காக ஓடுறாங்க, ஆனால் ஆவிக்காக என்ன பண்ணலை, ஓடலை. இன்றைக்கி நம்ம காலையில் வந்து தேவனை தேடுறோம்னு சொன்னால் நம்ம ஆவியில் தேடுகிறோம், ஆவியில் ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை தேடுகிறோம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும். இன்றைக்கி மாம்ச காரியத்துக்காக தான் ஓடுறாங்க. இதே காலையில் 5 மணிக்கு ஏதாவது ஒரு காலையில் கல்யாணம் முகூர்த்தம்னா 4 மணிக்கு வந்து குளித்து ஓடி இருப்பாங்க. அன்றைக்கி கை வலி பார்க்க மாட்டாங்க, கால் வலி பார்க்க மாட்டாங்க, பிள்ளைங்க படிப்புன்னு பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க, எழுந்து ஓடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், 1ஆம் தேதி ஆசீர்வாதம்னா நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறது, அவர்கள் தேவனை தேடாமல் புறக்கணித்து அவர்கள் ஓடுவார்களானால் அது மாம்சத்தில் ஓடுவது, ஆவியில் ஓடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. பெஸ்ட்டு டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், பெஸ்ட்டு எஜுகேஷன் நாலேஜ் கொடுக்கக்கூடியவர் ஜீசஸ் கிரைஸ்ட், பெஸ்ட்டு பிளெஸ்ஸிங் ஃபினான்ஷியலாக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரானால் அது யாருன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பெஸ்ட்டையும் கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் மாம்சத்தில் தேடாதீங்க, ஆவியில் தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கி வாக்குதத்தம் சொன்னது போல் சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த முதல் தேதியிலே உங்கள் ஆலயத்தில் நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீ சொன்ன காரியங்களை செய்து முடித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜூன் மாதம் வரையும் நடத்தினீர், இந்த ஜூலை மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியோ ஆண்டவரே. அடுத்த மாதம் நாங்கள் அதிகாலை ஜபத்துக்கு வரும்பொழுது எங்களை அதிகமாய் ஆண்டவரே ஆசீர்வதித்தீர் என்பதை நாங்கள் சாட்சியாக நிற்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரலோகம் எங்களை பார்க்கிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியில் பிறவாதவர்கள் ஆவியில் பிறப்பார்களாக. ஷபாலாதா ரீபா நான் தப கத்துரி பி கபாலபா. வெக்கத்தை விட்டு நல்ல ஆவில நிரம்பட்டும், அந்நிய பாஷையை பேசட்டும், நல்ல கைகளை தட்டி கத்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் இடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தோடு தேவனை துதிக்கட்டும், துதிக்கட்டும், துதிக்கட்டும். ஆண்டவரே கத்தரை ஆராதிக்கட்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம்மை தேடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகள் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. எங்கள் கண்கள் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எங்கள் சரீரம் அதை உணர்ந்ததில்லை, ஆனாலும் கர்த்தர் அதை தருகிறதுக்காய் நன்றி.
இது யாரால் தர முடியும், யாரால் ஆகும் என்று சொன்னார். என் அப்பன் இயேசுவால் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இளையற பெற்ற முத்துக்களை ஆண்டவரே அப்பா எப்படி சமுத்திரத்திலே கொண்டு ஆண்டவரே எடுக்க ஒருவன் ஆழத்துக்கு புறப்பட்டு போய் அதை கண்டடைகிறானோ, அதுபோல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் பெற்றுக்கொள்ள ஆழத்துக்கு நீந்தி வர உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். நீந்தி வரட்டும், நீந்தி வரட்டும். ஆண்டவரே மாம்சத்தின்படி தேடாமல் ஆவியின்படி தேடி வர உதவி செய்யும். நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். வந்தவர்களை ஆசீர்வதியும் வராதவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நம்முடைய கிருபையும் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சூத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சூத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சூத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் இன்றும் என்றும் எப்பொழுது சதாகாலம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.